இந்த செய்திக்கான தலைப்பு நேற்று நம்முடைய வெப் பேனராக நேற்று நைட்டு ரிலீஸ் பண்ணோம், உங்களுக்கு கிருபை அப்படின்னு. கிருபை உங்களுக்கு ராத்திரி 10 மணிக்கு மேலே தான் அந்த தலைப்பை நான் ரிலீஸ் பண்ணேன். அதை குறித்து ஒரு சிலர் அவங்களுடைய பதிலை தெரிவித்திருந்தார்கள். அதில் ஒரு ஆச்சரியமான பதில், என்னுடைய ஒரு அருமையான நண்பன், சிறுவயிலிருந்து நாங்கள் ஒன்றாய் படித்தவர். அவர் வழக்கறிஞராக லா படித்தார். அவர் லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்கும் போதே பேங்க்கில் வேலை கிடைச்சிது. ஒரு நேஷ்னலைஸ் பேங்கில், தேசியமயமாக்கப்பட்ட வங்கியில் அவர் மேனேஜராக சேர்ந்து, அதே வங்கியில் சீனியர் மேனேஜராக இப்போ ஓய்வு பெற்றிருக்கிறார். மிக ஐதீகமான இந்து குடும்பத்தை சேர்ந்தவர். அவர் நேற்று இந்த தலைப்பை பார்த்துட்டு ஒரு பதில் போட்டிருந்தார். ஐ வாண்ட் த கிரேஸ் ஆஃப் லார்ட் ஜீசஸ், எனக்கு இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த கிருபை வேணும், கண்டிப்பாக எனக்கு வேணும், எனக்காக நீ குறிப்பாக ஜெபித்துக்கொள்ளுன்னு போட்டிருந்தார். அதை பார்க்கும்போது என் அறியாமை இரவில் என்னுடைய கண்கள் கலங்கி விட்டன. பிரியமலை, கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு இந்த கிருபை என்பதை பலர் பல விதங்களில் தவறாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கு கிருபை என்ற தலைப்பிலே தொடர்ந்து வேத தியானத்தை எடுக்கலாம் என்று இருக்கிறோம். பல தலைப்புகளில் நம்ம தொடர்ந்து வேத தியானம் எடுத்திருக்கிறோம். அதே போல் கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தி கொடுத்த நாட்களில் வர எண்ணம், கர்த்தருடைய வருகை சமமாக இருக்குது. பிரியமானவர்களே, மனிதனுடைய ஆயுசு நாட்கள் 70 வருஷம், 70 நெருங்கிக்கிட்டு இருக்குது. எனக்கு கர்த்தர் கொடுக்கிற பலத்தின்படி எனக்கு கர்த்தர் வெளிப்படுத்தினதை உங்களுக்கு நான் ஒப்புவிக்க விரும்புகிறேன். அதான் ட்ரெடிஷன், அது பேர் தான் பாரம்பரியம். நான் கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டதை உங்களுக்கு ஒப்பு கொடுக்க விரும்புகிறேன். கிருபையை குறித்து கர்த்தர் எனக்கு கொடுத்த வெளிப்பாடுகளை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பின் சந்ததியாருக்காக அது பதிவு செய்யப்பட்டு வைக்கப்பட வேண்டும் என்றும் விரும்புகிறேன். அதுக்காக தான் தொடர்ந்து பேச போகிறேன். ஜெபித்துக்கொள்ளுங்கள். தொடர்ந்து செய்தியாக இருந்தாலும் ஒவ்வொரு வாரமும் அது ஒரு நிறைவான செய்தியாக இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்கு கிருபை, கிரேஸ் அண்ட் யூ, உங்களுக்கு கிருபை என்ற தலைப்பிலே நாம் தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்க இருக்கிறோம். நம்முடைய வேதாகமத்தில் கடைசி வசனம் என்ன யாருக்கா தெரியுமா? நம்முடைய வேதாகமத்தில் கடைசி வசனம் யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக, ஆமீன். நம்முடைய வேதாகமத்தில் கடைசி வசனமே நம்முடைய கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. பிரியமானவர்களே, நம்முடைய வேதாகமத்தில் இந்த கிருபை, கிரேஸ் என்ற சொல் முதல் முதலாக வருகிற இடம் ஆதியாகமம் 6:8. இந்த வசனங்களை குறித்து கொள்ளுங்கள், குறிப்புகளையும் எடுத்துக்கொள்ளுங்கள். The first occurrence in the Bible, Genesis chapter 6 verse 8, வாசியுங்கள். நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. இப்போ தேவந்தனுடைய கிருபையினால் ஒரு குடும்பத்தை ரட்சிக்கிறார். அழிவின் என்று ஒரு குடும்பத்தை தப்புவிக்கிறார். அந்த சூழ்நிலை தான் முதல் முதலாக, அது தேவனுடைய கிருபை. ஏன் நோவாவை கொண்டு தேவன் அப்படிப்பட்ட ஒரு விடுதலையை கொடுத்தார்? தேவனுடைய கிருபை. நோவாவுக்கோ தேவனுடைய கண்களிலே கிருபை கிடைத்தது என்று ஆரம்பிக்கிறது. அதே போல் நம்முடைய புதிய ஏற்பாட்டில் த ஃபஸ்ட் அக்கரன்ஸ், முதலாவதாக இந்த கிருபை என்ற சொல் வருவது லூக்கா 1:30. லூக்கா 1:30. தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். எப்படி நோவாவுடைய காலத்தில் தேவன் ரட்சிப்பின் கிரியையை தொடங்கும்போது நோவாவுக்கு தேவனுடைய கண்களில் கிருபை கிடைத்ததோ, அதே போல் இப்போ மரியாளை கொண்டு ஒரு ரட்சிப்பின் கிரியை தொடங்குகிறார். அதற்கு மரியாளை பயன்படுத்துவதற்கு தேவனுடைய கண்களிலே மரியாளுக்கு கிருபை கிடைத்தது. இந்த கிருபை பெற்றதினாலே மரியாள் என்னென்ன செய்ய முடிந்தது, இதை நம்ம முன்பு கூட கவனித்திருக்கிறோம்.
கிருபை பெற்றவளே வாழ்க என்ற ஒரு தலைப்பில் நான் பேசியிருக்கிறேன். இந்த கிருபை என்று ஒன்று இல்லாவிட்டால் மரியாதை இதை செய்திருக்க முடியாது, அந்த தேவ திட்டத்திற்கு ஒப்பு கொடுத்திருக்க முடியாது. இப்போது அந்த செய்திக்குள்ளாக மீண்டுமாக நான் போக விரும்பவில்லை. தேவனுடைய கிருபை தான் மரியாதை ஒப்பு கொடுக்க வைத்தது. அதே போல் தேவனுடைய கிருபை தான் அப்படிப்பட்ட ஒரு பேழையை செய்வதற்கு நோவாவுக்கு ஏதுவாக இருந்தது. இல்லாவிட்டால் அப்படிப்பட்ட ஒரு பேழையை நோவா செய்திருக்க முடியாது. தேவன் அவனுடைய பார்வையில் அவனுக்கு கிருபை கிடைத்தது. பிரியமானவர்களே, பழைய ஏற்பாடு எப்படி முடிகிறது என்று சொன்னால், ஜகரியா 12:10 வாசிக்கிறோம், குறித்து கொள்ளுங்கள். ஜகரியா 12:10. நான் தாவீது குடும்பத்தின் மேலும் எருசலேம் குடிகளின் மேலும் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பத்தின் ஆவியையும் ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தாங்கள் குத்தின எண்ணெய் நோக்கி பார்த்து இப்படி ஜபிப்பாங்க என்றெல்லாம் வருகிறது. பிரியமானவர்களே, இஸ்ரவேல் பிரமாணத்துக்கு உட்பட்டிருக்கிறார்கள். இப்போ கிருபையை பற்றி இஸ்ரவேலுக்கு சொல்லுகிறார். சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு ஒரு கிருபையின் ஆவி இஸ்ரவேல் மேல் ஊற்றப்படும். அப்போ அவங்க தன்னை குத்தினவரை நோக்கி பார்ப்பார். அப்போ இந்த கிருபை என்று ஒன்று இல்லாவிட்டால் அவன் குத்தினவரை அவராலே நோக்கி பார்க்க முடியாது. பின்னால் அதை விளக்குகிறேன். அவள் இயேசுவை இன்ட்ரடியூஸ் பண்ணுவதற்கு முன்பாக பழைய ஏற்பாட்டில் கிருபை என்பது எப்படி முடிகிறது? அந்த கிருபையின் ஆவி ஊற்றப்படும் போது இஸ்ரவேல் ஜனங்கள் கூட அவரை குத்தினவரை நோக்கி பார்ப்பார்கள். இந்த ஜகரியாவில் இன்னொரு முறை கூட அந்த வார்த்தை வருகிறது. ஜகரியா 4:7. பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், செருபாபேலுக்கு முன்பாக நீ சம பூமி ஆவாய். இப்போ செருபாபேலுக்கு முன்பாக ஒரு பெரிய வேலை பழு இருக்கிறது. அந்த இக்கட்டான காலத்தில் எருசலேம் தேவாலயத்தை திரும்ப எடுப்பித்து கட்ட வேண்டும். செருபாபேலோடு கூட துணைக்கு வந்தவர்கள், உதவியாக வந்தவர்கள் எல்லாம் தங்களுக்கு மச்சுப்பாவப்பட்ட வீடுகளை கட்ட ஆரம்பித்து விட்டார்கள். இன்றைக்கு ஜெருபாபேலுக்கு உதவி செய்ய யாருமே இல்லை. எப்படி இந்த பணியை நான் செய்து முடிப்பேன் என்று அவன் திகைத்து நிற்கும்போது ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை வருகிறது. பெரிய பர்வதமே, இந்த தேவாலயம் கட்ட வேண்டும் என்ற அந்த பணி. சாலமோன் ராஜாவாக இருந்தான், தேவாலயத்தை கட்டிவிட்டான். ஜெருபாபேல் ஒரு அடிமையாக இருக்கான். என் தேவன் ராஜாவை கொண்டு ஒரு ஆலயத்தை கட்ட முடியும், ஒரு அடிமையை கொண்டும் ஆலயத்தை கட்ட முடியும். ஆலயத்தை கட்டுகிறவர் தேவன். அன்றைக்கு சாமுவேலை கொண்டு அந்த ஆலயத்தை கட்டினார், இன்றைக்கு ஒரு அடிமையை கொண்டு அந்த ஆலயத்தை கட்டப்போகிறார். செருபாபேல் திகைத்து நிற்கிறான். அது அவனுக்கு முன்பாக ஒரு இமாலயன் டாஸ்க், ஒரு இமாலய பணியாக தெரிகிறது, பெரிய பர்வதமாக தெரிகிறது. அப்போ தான் தீர்க்க தரிசன வார்த்தை வருகிறது. பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், நீ சபம் பூமி ஆவாய். இது என்ன பெரிய காரியம்? சப்ப மேட்டர். இது என்ன பெரிய காரியம்? சப்ப மேட்டர். பிரியமானவர்களே, ரொம்ப சாதாரணமாக நடந்துடும். நீ ஒன்றே ஒன்று பண்ணுங்க, அவன் மூளைக்கு தலைக்கல்லை கொண்டு வருவான். எல்லாரும் கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக சொல்லுங்க. அப்போ அந்த பணியை செய்து முடிப்பது தேவ கிருபையினால், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும். நீங்கள் ஒரே ஒரு காரியம் செய்யுங்க, கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக என்று சொல்லுங்கள் போதும் என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, இந்த கிருபை, கிருபை என்ற சொல் ஆங்கிலத்தில் கிரேஸ் என்று சொல்லுகிறோம். இது 170 நம்முடைய வேதாகமத்தில் கிரேஸ் என்ற சொல் வருகிறது. 170 வருகிறது. பிரியமானவர்களே, பல வகைகளில் தமிழில் 335 இந்த சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது, கிருபை என்ற சொல். இதில் பழைய ஏற்பாட்டில் மாத்திரம் 204. ஆனால் கிரேஸ் என்ற ஆங்கில சொல் பழைய ஏற்பாட்டில் 39 பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் கிரேஸ் என்ற ஆங்கில சொல்லும் கிருபை என்ற தமிழ் சொல்லும் புதிய ஏற்பாட்டில் சரியாக 131 பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. கிரேஸ் என்ற ஆங்கில சொல்லும் கிருபை என்ற தமிழ் சொல்லும் பிரியமானவர்களே புதிய ஏற்பாட்டில் 131 பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதெல்லாம் அப்போஸ்தலருடைய நிருபங்களில், குறிப்பாக பவுலுடைய நிருபங்களில் இந்த கிருபை, கிருபை, கிருபை என்ற சொல் பல முறை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. நேற்று ஒரு ஆச்சரியமான காரியத்தை பார்த்தேன்.
நற்செய்தி நூல்களில் காஸ்பல்ஸில் இந்த கிருபை என்ற சொல் பயன்படுத்தப்பட்டிருக்குது. பவுலுடைய கடிதங்களில் பெருவாரியாக கிருபை என்ற சொல் அள்ளி தெளிக்கப்பட்டிருக்குது. ஆனால் வெளிப்படுத்தின விசேஷத்தில் ரெண்டே ரெண்டு தடவை மட்டும்தான் கிருபை வருகிறது, 1 அதிகாரத்திலையும் 22 அதிகாரத்திலையும். இந்த ரெண்டு இடங்களிலேயும் பொதுவான ஒரு வாழ்த்து சொல்லாகத்தான் வருகிறதே ஒழிய கிருபையை பற்றிய உபதேசமே அங்கே இல்லை. 1 அதிகாரம் 4-5 வசனங்களை நாம் சேர்த்து வாசிக்கும்போது பிரியமானவர்களே, அங்கே கிருபையை பற்றி சொல்லியிருக்கிறது. 1 அதிகாரம் 4-5 வசனங்களில் யோவான் ஆசியாவில் உள்ள 7 சபைகளுக்கும் எழுதுகிறதாவது, இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமானாலும் அவருடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இருக்கிற 7 ஆவிகளாலும் உண்மை உள்ள சாட்சியும் மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபை உண்டாவதாக என்று முகவுரையிலே சொல்லுகிற 8 வசனங்கள் வெளிப்படுத்தின விசேஷத்திற்கு முகவுரை. 8 வசனங்கள் வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு முகவுரை. அந்த முகவுரையில் இந்த கிருபை என்ற சொல் ஒரு முறை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. 22 அதிகாரத்தில் கடைசி வசனம், அதுலேயும் 6 வசனத்திலிருந்து முடிவுரை. அந்த முடிவுரையில் ஒரே ஒரு முறை வாழ்த்துதலாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் இருப்பதாக என்று சொல்லியிருக்கிறதே ஒழிய அந்த புத்தகம் முழுதும் தேவனுடைய நியாய தீர்ப்பை பார்க்கிறோம், கிருபையை பார்க்கவில்லை. நேற்று தான் அதை தியானித்து கொண்டிருக்கும்போது எனக்கு ஒரு ஆச்சரியமான எண்ணமாக இருந்தது. வெளிப்படுத்தின விஷயத்தில் எங்கே கிருபையை பற்றி வருது வருதுன்னு யோசித்து பார்த்தால் வெளிப்படுத்தின விசேஷத்தில் கிருபையை பற்றியே இல்லைங்க எனக்கு தெரியுது. வெளிப்படுத்தின விசேஷத்தில் தேவனுடைய நியாய தீர்ப்பை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் நிருபங்களில் சபைக்கு எழுதப்பட்ட எல்லா நிருபங்களிலும் கிருபையை பற்றிய உபதேசம் மிக அதிகமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது புதிய ஏற்பாட்டில். பிரியமானவர்களே, இந்த கிருபை கிருபை என்பதற்கு ஒரு சில வேறுபட்ட கிரேக்க சொற்கள் பயன்படுத்தப்பட்டிருந்தாலும் இன்றைக்கு இந்த அறிமுக செய்தியில் வேதத்தில் முக்கியமாக இந்த கிருபை என்று சொல்வது என்ன சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது, அதனுடைய பொருள் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எபிரேய மொழியில் கென் என்ற ஒரு சொல் வேதாகமத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. CHEN கென் என்ற ஒரு சொல் வேதாகமத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த சொல் கிட்டத்தட்ட 38 இடங்களில் கிரேஸ் என்றே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு இந்த கென் என்ற சொல். இதுதான் பெருவாரியாக வேதாகமத்தில் கிருபையை வெளிப்படுத்துகிற ஒரு சொல்லாக இருக்கிறது. புதிய ஏற்பாட்டில் கேரிஸ், CHARIS கேரிஸ் கேரிஸ் என்ற சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது கிரேக்க மொழியில். அதில் தானே அவங்க எழுதுனாங்க புதிய ஏற்பாட்டை. அந்த சொல் 156 இடங்களில் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதில் 130 இடங்களில் கிரேஸ் என்றே மொழிபெயர்த்திருக்கிறாங்க. சில இடங்களில் ஃபேவர், லவ்விங் கைண்ட்னஸ், கிரேஷியஸ் என்று மொழிபெயர்த்திருந்தாலும் 130 இடங்களில் கிரேஸ் என்றே மொழிபெயர்த்திருக்கிறாங்க. நான் ஆரம்பத்தில் சொன்னேன், கிரேஸ் என்ற ஆங்கில சொல் கிருபை என்ற தமிழ் சொல் 131 இடங்களில் வருகின்றது என்று சொன்னேன். பிரியமானவர்களே, அந்த எல்லா இடங்களிலேயும் மூல மொழியில் பயன்படுத்தப்பட்ட சொல் கேரிஸ். அப்போ அந்த கேரிஸ் இல்லாவிட்டால் கென் என்ற இந்த மூல சொற்களை நாம் புரிந்து கொண்டால் பிரியமானவர்களே, கிருபை கிருபை கிருபைங்கிறத நம்ம புரிந்து கொள்ளலாம். கிருபை 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 கிருபை. இன்றைக்கு கிருபை என்பது இட்ஸ் அ லைசன்ஸ் டு சின், இட்ஸ் அ லைசன்ஸ் டு ஹேவ் அ ஃப்ரீ லைஃப். கட்டுப்பாடற்ற நான் விரும்பும் போல வாழ்வதற்கு கிடைத்த ஒரு லைசன்ஸ் என்ற நிலையில் இன்றைக்கு அநேகர் புரிந்து கொள்ள கிருபை எல்லாம் கிருபைங்க, நம்மெல்லாம் பிரமாணத்துக்கு உட்பட்டு இருக்கல கிருபை. ஏன் தசமபாங்க கொடுக்கல கிருபை, ஏன் ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு வரல கிருபை, ஏன் இப்படி பண்ணுற எல்லாம் கிருபையில் இருக்கோங்க, ஏன் விபச்சாரம் பண்ணுற, ஏன் 2 பொண்டாட்டி வச்சுருக்க எல்லாம் கிருபை. அது உண்மையாகவே பெரிய கிருபை தான், அவன் 1 பொண்டாட்டியோடய சமாளிக்கலை, அவன் எவ்வளோ பெரிய கிருபை இருக்குது பாருங்க. பாவம் செய்கிறது, அசுத்தம் செய்கிறது, அக்கிரமம் செய்கிறது எல்லாத்தையும் இன்றைக்கு கிருபை 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 என்று சொல்லுகிற ஒரு பெய்த்தனத்துக்கு அடுத்த உபதேசம் நிறைந்த ஒரு நாட்களிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
பிரியமானில் 200 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு பரிசுத்தவான் சொல்லியிருக்கிறார், பல உபதேச மாற்றங்கள், பல தவறான உபதேசங்கள் சபைக்கு வரும். என்றைக்கு பாவம் செய்கிறது தேவனுடைய கிருபை என்று சொல்லுகிறல்ல, அதான் சபைக்கு வருகிற கடைசி உபதேசம் என்று 200 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒருவர் சொல்லியிருக்கிறார், ஒரு பரிசுத்தவான். இன்றைக்கு அந்த காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒருவேளை இதுதான் கடைசி உபதேசமாக, கடைசி கள்ள உபதேசமாக இருக்கும் என்று கூட நான் நினைக்கிறேன். அப்போ இந்த கிருபை 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 என்பதற்கு அந்த கேரிஸ் என்ற சொல்லின் பொருள் என்ன என்பதை முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, நேற்று அநேக மணி நேரம் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து இன்டென்சிவாக கொஞ்சம் ஆழமாக அந்த சொல்லை படித்து நமக்கு பயன் தரக்கூடிய வழியிலே பரிசுத்தவான்கள் பண்டிதர்கள் கொடுத்த வேத விளக்கத்தை நான் எடுத்தேன். உங்களுக்காக, உங்களுக்காக மாத்திரமல்ல, இது பின் சந்ததியாருக்கு பதிவு செய்யப்பட வேண்டும் என்பதற்காக. ஆங்கிலத்தில் வாசிக்கிறேன். அந்த ஆங்கிலத்தில் இந்த பதத்தினுடைய விளக்கங்களை எழுதி அவசரமாக ராத்திரி பிரதர் வினோத்துக்கு அனுப்பி வச்ச உடனே இதை தமிழ் படுத்தி அனுப்புங்க அப்படின்னு அவரும் உடனே தமிழ் படுத்தி அனுப்பினார். முதலாவது நான் ஆங்கிலத்தில் எழுதினதை வாசிக்கிறேன். கிரேஸ் பேசிக்கலி மீன்ஸ் சாம்ஸ் ஆர் கரிஷ்மா. கிரேஸ் என்று சொல்வது அடிப்படையிலே சாம் கரிஷ்மா என்ற சொல்லை பயன்படுத்துகிறோம். கிருபை என்றாலே அடிப்படையில் கவர்ந்தெழுக்கும் அழகு அல்லது வியக்கத்தக பண்பு ஈர்ப்பு அப்படின்னு அவர் மொழிபெயர்த்திருக்கிறார். பிரியமல்ல, நமக்கு சில வேலைகளில் ஆங்கிலம் புரிகிற அளவுக்கு தமிழ் கூட புரியாமல் போயிடும். ஆனால் மிக அழகாக தமிழில் மொழிபெயர்த்திருக்கிறார். சாம் அப்படின்னா கவர்ந்து இழுக்கிற ஒரு அழகு. இந்த பாம்பாட்டிகள், பாம்பு பிடிக்கிறவங்க, அவங்கள கூட இங்கிலீஷில் சாமர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ஸ்னேக் சாமர்ஸ். அவங்க அந்த மகடி ஊதும்போது அந்த பாம்பு அப்படியே ஆடி ஆடி அவங்கக்கிட்ட வந்துடும். அவங்க அப்படியே கவர்ந்து இழுத்துருவாங்க அந்த பாம்பை கூட. அதனால் அவங்கள சாமர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ கிருபை என்பது மற்றவர்களை கவர்ந்து இழுக்கக்கூடிய ஒரு அழகு. அது மாத்திரமல்ல, கிருபை என்பது வியத்தகு பண்பு ஈர்ப்பு, மற்றவங்களை நம் பக்கம் இழுக்கக்கூடிய ஒரு பண்பு ஈர்ப்பு. சில தலைவர்களுக்கு நல்ல ஒரு கரிஷ்மா இருக்குது, அவங்க என்ன பேசினாலும் ஜனங்கள் கேட்பாங்க. அவங்களுக்கு ஒரு நல்ல கரிஷ்மா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. கரிஷ்மா, மற்றவங்களை தங்க பக்கம் இழுக்கக்கூடிய ஒரு ஆளுமை, ஒரு பர்சனாலிட்டி. இதைத்தான் கிரேக்க மொழியில் கிருபை என்று சொல்லுவது. அவனுக்கு கிரேஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒரு அழகு, மற்றவர்களை கவரக்கூடிய ஒரு அழகு, மற்றவர்களை கவரக்கூடிய ஒரு பண்பு நலன் அவனிடத்தில் இருக்கிறது. இதுதான் அடிப்படையில் கிரேஸ் என்ற சொல்லினுடைய பொருள், கேரிஸ் என்ற சொல்லினுடைய பொருள். ஆகையினால் பிரியமானவர்களே, அதனால் கிரேஸ் என்று சொல்லுவதனுடைய பொருள், இட் ஹென்ஸ் ஆல்சோ மீன்ஸ் பியூட்டிஃபுல், அட்ராக்டிவ், லவபுல், குட் லுக்கிங், குட் டு லுக் அட் எட்ஸட்ரா. இப்படிலாம் நம்ம கிருபையை சொல்லலாம். இப்போ கிருபைனா என்னது? அழகு, ஈர்க்க வல்லது, விரும்பப்படத்தக்கது, பார்வைக்கு அருமையானது என்றெல்லாம் நமக்கு பொருள்படும். இப்போ ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, கிரேஷியஸ் வாக் ஆஃப் அ லயன். அந்த லயன் நடக்கிறதே ஒரு அழகாக இருக்கும், அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கலாம், அப்படி அப்படி கம்பீரமாக நடக்கும். அது ஆங்கிலத்தில் கிரேஸ் என்று சொல்லுவாங்க. த கிரேஸ் இஸ் டான்ஸ் ஆஃப் அ பீகாக். அந்த பீகாக் டான்ஸ் ஆடுறது ரொம்ப அழகாக இருக்கும். பிரியமானவர்களே, காண மயிலாட கண்டிருந்த வான்கோழி தானும் அதுவாக பாவித்து தன் பொல்லாச்சிறகை விரித்து ஆடினார் போல். அதே மாதிரி வான்கோழி வாடினா அழகாக இருக்காது. நான் திடீர்னு அந்நிய பாஷை பேசிட்டேனோ, தமிழில் ஒரு செயல் சொல்லிட்டேங்க, தப்பாக நினச்சிக்காதீங்க. காண மயிலாடு, அப்படியே காட்டில் இருக்கிற ஒரு மயிலாடு, அதை பார்த்து ஒரு வான்கோழி ஆடிச்சான். அந்த மயில் ஆடுற மாதிரி வான்கோழி ஆடுறது வருமா அப்படின்னு அவர் சொல்கிறார். பிரியமானவர்களே, அந்த மயிலுடைய டான்ஸ் இட்ஸ் அ கிரேஷியஸ் டான்ஸ், ரொம்ப அழகாக இருக்கும், அப்படியே அழகாக ஆடும். அதே மாதிரி சொல்லலாம், அந்த கிரேஷியஸ் லுக் ஆஃப் தட் பர்சன், அவன் பார்க்குறதே ஒரு அழகாக இருக்கும்.
இயேசு கிறிஸ்துவின் வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகள் கிருபை நிறைந்த வார்த்தை, கிரேஷியஸ் வேர்ட்ஸ். அவர் பேசுகிறத ரொம்ப கிரேஷியஸாக பேசுவாங்க, அவ்வளோ அழகாக பேசுவான், அதில் ஒரு ஈர்ப்பு இருக்கும். அவன் பேச ரொம்ப கிரேஷியஸாக இருக்கும், ரொம்ப கண்ணியமாக பண்பு நலன்களோட விரும்பாதவர்களும் கேட்குற மாதிரி பேசுவோம், விரும்பாதவர்களும் கேட்குற மாதிரி பேசுவோம், அதுதான் கிரேஷியஸ் டாக். பிரியமானவர்களை சில திருமண அழைப்புதலில் போடுவாங்க, கம் அண்ட் கிரேஸ் தி அக்கேஷன் அப்படின்னு. அப்படின்னா அதனுடைய பொருள் என்ன, நீங்கள் வந்தால் தாங்க அந்த விழாவுக்கு அழகு சேரும், நீங்கள் வந்து அந்த விழாவுக்கு அழகு சேருங்க, அதுதான் கம் அண்ட் கிரேஸ் தி அக்கேஷன் அப்படிம்பாங்க. அவங்க வந்தால் தான் அந்த விழாவுக்கு ஒரு அழகு, எத்தனை பேர் வந்தாலும் வரட்டாலும் அவங்க வரலன்னா அந்த விழா அழகு கொட்டாது, அந்த அழகு சேர்ப்பதே உங்கள் வருகை தான். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டா, இதுதான் அடிப்படையில் கிரேஸ் என்று சொல்லுவது. அப்போ நமக்கு ஆண்டவர் கிரேஸ் தர்றாருன்னா என்ன தர்றாரு, ஒரு அழகு தருகிறார். என்ன அழகு, மற்றவர்களை ஈர்க்கக்கூடிய ஒரு அழகு, மற்றவர்கள் விரும்பக்கூடிய ஒரு அழகு. இந்த அழகை ஆண்டவர் நமக்கு தருவதற்கு பேர் தான் கிருபையை தருவது. ஆனால் வேதத்தில் நம்ம பார்க்குறோம் தேவ கிருபை, இயேசுவின் கிருபை, கிறிஸ்து இயேசுவின் கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. இந்த தேவனுடைய கிருபைனா என்ன, தேவனுடைய கிருபை நமக்கு எப்படி வருது? பிரியமானவர்களே, நான் அந்த கிரேஸை பற்றி சொன்னேன், இப்போ தேவனுடைய கிருபைங்கிறத பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். காட்ஸ் கிரேஸ் இஸ் தட் விச் அஃபோர்ட்ஸ் ஜாய், ப்ளஷர், டிலைட், ஸ்வீட்னஸ், சார்ம், லவ்லினஸ் ஆஃப் த மர்சிஃபுல் கைண்ட்னஸ் பை விச் காட் எக்ஸர்டிங் த ஹோலி அண்ட் டிவைன் இன்ஃப்ளூயன்ஸ் அப்பான் அவர் சோல்ஸ் டர்ன்ஸ் அஸ் டு கிரைஸ்ட் கீப்ஸ் ஸ்ட்ரென்தன்ஸ் இன்க்ரீசஸ் அஸ் இன் கிறிஸ்டியன் ஃபேத் நாலேஜ் அஃபெக்ஷன் அண்ட் கிங்கிள்ஸ் தெம் டு தி எக்ஸசைஸ் ஆஃப் த கிறிஸ்டியன் வேர்ச்சியூஸ் and causing and costing its reflection in every part of our life and behavior. இப்படி ஒரு சென்டென்ஸ் நான் எழுதுறதுக்கு என்ன பாடுபட்டிருப்பேன்னு யோசித்து பாருங்கள். கேட்குற உங்களுக்கே இது பாடாக இருந்துச்சுன்னா, காட்ஸ் கிரேசஸ், தேவனுடைய கிருபை என்று சொல்லுவது நமக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் ஒரு ஸ்வீட்னஸ், ஒரு இனிய உணர்வையும், ஒரு சாம் கவரக்கூடிய தன்மையையும், லவ்லினஸ் எல்லோரும் விரும்பக்கூடிய தன்மையும் கொடுக்குது. இட் இஸ் ஆஃப் த மர்சிஃபுல் கைண்ட்னஸ் பை விச் காட் எக்ஸர்ட்ஸ் ஹிஸ் ஹோலி டிவைன் இன்ஃப்ளூயன்ஸ் அப்பான் அவர் சோல்ஸ். இதையெல்லாம் இப்படி மற்றவங்க விரும்பக்கூடிய ஒரு அழகான தன்மையை ஆண்டவர் அவருடைய பெரிதான ஒரு தயவுனால் நம்முடைய ஆத்மாவில் ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறார், ஒரு தாக்கத்தை உண்டாக்குகிறார். நம்ம ஆத்மாவில் ஒரு தாக்கம் வருது, அது ஒரு பெரிய தயவு. ஏன் ஆத்மாவில் அந்த தாக்கத்தை உண்டாக்குனார், ஏன் உங்கள் ஆத்மாவில் அந்த தாக்கத்தை உண்டாக்குறேன்னு தெரில. ஹி எக்ஸர்ட்ஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் இன் அவர் சோல். பிரியமா, நம்ம சிந்திப்பது, நம்ம தீர்மானிப்பது, நம்ம ஆர்கியூ பண்ணுறது, நம்முடைய லாஜிக், நம்முடைய தர்க்கங்கள் எல்லாமே இப்போ வந்து அவர் அந்த கிரேஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும்போது நம்ம சோலில் பெரிய மாற்றங்களை உண்டாக்குது. மகிழ்ச்சியாக இருக்க, எல்லாராலும் விரும்பப்படத்தக்க ஒரு வாழ்க்கையை செய்ய, ஒரு அமைதியான, ஒரு இனிமையான, ஒரு கவரக்கூடிய பண்பு நலன்களோடு கூட நம்ம வாழ அவர் என்ன செய்கிறாரு, நம்முடைய ஆத்மாவில் ஒரு தாக்கத்தை உண்டாக்குகிறார். இந்த ஆத்மாவில் உண்டாக்குகிற தாக்கம் முதலாவது என்ன செய்யுது, இட் டர்ன்ஸ் அஸ் டு கிரைஸ்ட். முதலாவது அந்த தாக்கம் என்ன செய்யுது, நம்மை கிறிஸ்துவின் பக்கமாக திருப்புகிறது. அதான் கிருபை செய்கிற ஒரு பெரிய வேலைங்க. கிருபையினால் ரட்சிக்கப்படுறோம், அந்த கிருபை நம்முடைய ஆத்மாவிலே ஊற்றப்படும் போது, நம்முடைய இருதயத்திலே ஊற்றப்படும் போது முதல்ல என்ன நடக்கு, நம்மை அறியாமல் நாம் கிறிஸ்துவனிடத்திலே திரும்புகிறோம். அதுக்கு முன்பாக நமக்கு மதங்கள் இருக்கலாம், இயேசு கிறிஸ்துவ கும்பிடலாம், நம்முடைய தெய்வம் இயேசுன்னு சொல்லலாம், ஒருவர் கிருஷ்ணா என்னுடைய தெய்வம், என்னுடைய இறைவன் என்று சொல்லுவார்கள். பிரியமானவர்கள், நம்ம இயேசு கிறிஸ்து என்னுடைய இறைவன் என்று சொல்லுவோம். அவங்க தீபாவளி கொண்டாடுவாங்க, நம்ம கிறிஸ்மஸ் கொண்டாடுவோம். அவங்க வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு போவாங்க, நம்ம ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போவோம். நமக்கு என்று ஒரு மதம் உண்டு, ஒரு வழிபாட்டு முறை உண்டு, கிறிஸ்துவ வழிபாட்டு முறை இருந்திருக்கும். அவங்களுக்கு என்று ஒரு மதம் உண்டு, ஒரு வழிபாட்டு முறை உண்டு, இந்து வழிபாட்டு முறை இருந்திருக்கும்.
ஒருவர் முகமதிய முறையில் வழிபட்டிருப்பாங்க. இப்போ இந்த கிருபை நமக்குள்ளே வெளிப்படும்போது முதல் முதலாக என்ன நடக்கு, நம்முடைய மதத்தை தாண்டி நம்ம இயேசுவை நோக்கி பார்க்க ஆரம்பிக்கிறோம். இதுதான் அந்த கிருபை நமக்குள்ளாக செய்கிற ஒரு காரியம். இந்த கிருபை இல்லாமல் யாருமே இயேசுவை நோக்கி பார்க்க முடியாது. நம்ம எல்லாருக்கும் நம்முடைய மத வழிபாட்டு முறை இருக்கும். பிரியமானவர்களே, குறிப்பாக இந்து மதத்தில் நாத்திகத்தை கூட இந்து என்று சொல்லுவார். நாத்திகம் கூட ஒரு வழிபாட்டு முறை தான். பிரியமானவர்களே, மரித்து போன ஒரு நாத்திக தலைவரை பார்த்து அவர் வாழ்க என்று சொல்லுகள் என்று சொன்னால், அவருடைய சிலைக்கு போய் அவருடைய பிறந்த நாளிலே மாலை போடுகிறாள் என்று சொன்னால் அது ஒரு வழிபாட்டு முறை. பிரியமானவர்களே, ஒருவர் கிறிஸ்மஸ் கொண்டாடுவார்கள், ஒருவர் பெரியார் பிறந்த நாளை கொண்டாடுவார்கள், ஒருவர் கிருஷ்ண ஜெயந்தியை கொண்டாடுவார்கள். இதெல்லாமே ஒரு மதம் தான், ஒரு வழிபாட்டு முறை. ஒரு சிலர் மரித்த அவர்களை இறைவனாக பார்ப்பார்கள். இறைவன் இல்லை என்று சொல்லுகிறவர்களும் கூட மரித்தவர்களை வாழ்க என்று சொல்லுவார். மரித்தவர்கள் வாழ்வதிலே நம்பிக்கை கேட்டால் அவங்களை புகழ் வாழ்க, அவங்களை எழுதினது வாழ்க என்பார்கள். அவர்கள் புகழ் வாழவில்லை, அவர்கள் எழுதினது வாழவில்லை. பிரியமானவர்களே, இன்றைக்கு அண்ணா பெயரை சொன்னால் அதற்காக அண்ணாவுடைய கொள்கைகள் அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் என்றல்ல. வண்ணா எங்கே வாழ்கிறார், எங்கே வாழ்கிறார், கொள்கைகளை தானே வளரணும், வாழணும். அதுவும் ஒரு மதம் என்று தான் இந்து சொல்லுகிறது. அதில் ஒரு பொருள் உண்டு. இதெல்லாம் வழிபாட்டு முறைகள். நான் சொன்னது போல் இயேசு பிறந்தார் என்று ஒரு நாளை குறித்து கொண்டாடுவார்கள், பெரியார் பிறந்தார் என்று ஒரு நாளை குறித்து கொண்டாடுவார்கள், கிருஷ்ணா பிறந்தார் என்று ஒரு நாளை குறித்து கொண்டாடுவார்கள். எல்லாமே ஒரு மதம் தான், ஒரு வழிபாட்டு முறை. வழியை பாடுகள், வழிபாடு வழிபாடு என்றால் ஒன்றுமல்ல, வழியை பாடுவது. ஒரு வழியை பாடுவதுதான் வழிபாட்டு முறை. அந்த வழியை அவங்கவுங்க முறையில் கொண்டாடுவாங்க. ஆனால் இயேசு என்று ஒருவன் வர வேண்டும் என்றால் அவன் இயேசுவுடைய கிருபை இல்லாமல் வரவே முடியாது. இயேசுடைய சொந்த இரட்சகர், இயேசுனுடைய பாவ பரிகாரி என்பது எந்த மதத்தாலும், கிறிஸ்தவ மதத்தாலும் யாரும் அறிந்து கொள்ள முடியாது. பிரியமல்லே, டாக்டர் ரவீந்திரநாத் தாகூர் எழுதின கோரே என்ற ஒரு புத்தகம் உண்டு. கோரே என்றால் வெள்ளையன் என்று அர்த்தம். அவன் பேரே வெள்ளையன், ரொம்ப வெள்ளையாக இருப்பான். ஒரு பிராமண குடும்பத்தில் வளருகிற பையன். அவன் வளர வளர அந்த பிராமணத்தில் அவனுக்கு அதிகமான ஈடுபாடு. நாம் ஒரு விசேஷித்த பிறவி, இறை படைப்பிலே நாம் விசேஷித்தவர்கள் என்ற ஒரு பிராமண கொள்கை, ஒரு சனாதன கொள்கை அவனுக்கு ஆழமாக உண்டு. அது மாத்திரமல்ல, ஒரு நாட்டு பற்று, தேசப்பற்று அவனுக்கு அதிகமாக உண்டு. அதனால ஆங்கிலேயர்களை கொல்லணும் வைக்கணும்லாம் திட்டம் போடுவான். அவனுடைய தகப்பனார் பல முறை இப்படிப்பட்ட ஒரு இனப்பற்றோ இல்லாவிட்டால் நாட்டுப்பற்றோ தவறு என்று அவனிடத்தில் சொல்லுவார். அவனுக்கு தகப்பன் மேலே ஒரு காலகட்டத்தில் கோபம் வந்துவிடும். ஒரு பிராமணன் என்ற பெருமை எங்கள் அப்பாவுக்கு இல்லையே, நான் ஒரு இந்தியன் என்ற ஒரு நாட்டுப்பற்று எங்கள் அப்பாவுக்கு இல்லையே என்று கூட அவரிடத்தில் அவன் வருத்தப்படுவான். கடைசியில் அந்த பெரியவர் மறிக்கிற ஒரு காலம் வரும். அப்போது அந்த வெள்ளையை என்னை கூப்பிட்டு சொல்லுவார், அப்பா இன்றைக்கு நான் உனக்கு ஒரு உண்மையை சொல்லுகிறேன். சிப்பாய் கழகம் நடக்கும்போது ஆங்கிலேயர்கள் வெள்ளையர்கள் எல்லாம் கொண்டு குவிக்கப்பட்ட அந்த நேரத்தில் ஒரு வெள்ளைக்கார மாது, ஒரு வெள்ளைக்கார பெண் நிறை மாத கற்பனியாக திறந்திருக்கிற நம்ம வீட்டுக்குள்ளே ஓடி வருகிறாள். மந்தல் நடையிலேயே விழுந்து விடுகிறாள். அவள் விழும்போது அவளுக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை பிறக்கிறது. நம்ம வீட்டு நடையில் அந்த ஆண் குழந்தையை பெற்றெடுத்து விட்டு அவள் மரித்து போகிறாள். நீ பிறப்பினாலே பிராமணனும் கிடையாது, தேசத்தால் இந்தியனும் கிடையாது, நீ இந்தியாவில் ஒரு பிராமணால் குடும்பத்தில் பிறந்தவன் அவ்வளவுதான். ஒரு பிராமணால் குடும்பத்தில் இந்தியாவில் பிறந்ததினால உன்னை பிராமணன் என்று பெருமைப்பட்டுக் கொள்ளுகிறாய், இந்திய நாட்டுப்பற்று என்று சொல்லுகிறாய். நீ பிறப்பினாலே பிராமணனும் கிடையாது, நீ இந்தியனும் கிடையாது என்று சொல்லுகிறாய். இப்படிப்பட்ட ஒரு உயரிய கருத்தை உடையதான் அந்த கோரே என்ற புத்தகம். பிறப்பினாலே பெரியமானவர்கள் நாம் எந்த மதத்தையும் சேர்ந்தவர்கள் அல்ல. எந்த குழந்தையும் நெற்றியிலே விபூதி பூசிக்கொண்டு பூநூல் அணிந்து கொண்டு பிறப்பது இல்லை. எந்த ஒரு யூதனுக்கோ முகமதியருக்கோ பிறக்கிற ஒரு குழந்தை சுண்ணத்து செய்து கொண்டு விருத்த சேதனம் செய்து கொண்டு பிறப்பது இல்லை. எந்த ஒரு கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறக்கிற பிள்ளை கையில் ஜபமாலையோடோ இல்லாவிட்டால் இன்னொரு கையில் சிலுவையை ஏந்தி கொண்டு பிறப்பது இல்லை. பிரியமானவர்கள், பிறப்பினாலே நாம் யாரும் எந்த மதத்தையும் சேர்ந்தவர்கள் அல்ல. அந்த மதத்தில் பிறந்ததினாலே அந்த வழிபாட்டு முறையை பின்பற்றுகிறோம், அவ்வளவுதான்.
அந்த வழிபாட்டு முறையை பின்பற்றி வேடிக்கையாக ஒரு கதை சொல்லுவார். நானும் சொல்லி இருப்பேன். ஒரு மாடு ஒரு கார் ஷெட்டில் கண்டுக்குட்டி போட்டு விட்டது. ஆங்கிலத்தில் கண்டுக்குட்டிக்கு காஃப் என்று சொல்லுவார். அந்த கட்டுக்குட்டி பிறந்த உடனே குதித்து எழுந்து ஐ எம் அ கார், ஐ எம் அ கார், ஐ எம் அ கார் அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தது. நான் ஒரு கார், நான் ஒரு கார் என்று எல்லாரும் சொன்னாங்களா? நீ கார் இல்லைப்பா, நீ காஃப் தானே, நீ கார் இல்லை, நீ காஃப் தான் சொன்ன, நீ கண்டுக்குட்டி தான் சொன்னாங்க. இல்லை இல்லை, நான் கார் தான், கார் தான் ரொம்ப பெருமைப்பட்டது. கொஞ்சம் அதை ஆசுவாசப்படுத்தி நீ ஏன் உன்னை கார்னு சொல்கிற, நீ காஃப் தானே என்று கேட்டபோது அந்த கண்டுக்குட்டி சொன்னால் இல்லை இல்லை, பிகாஸ் ஐ எம் பார்ன் இன் அ கார் ஷெட் அப்படின்னு நினச்சான். இன்றைக்கு அநேக கண்டுக்குட்டிகள் கார் ஷெட்டில் பிறந்ததுனாலே தங்களை காராக நினைத்து கொள்ளுகிறார். இன்றைக்கு அநேகர் கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்ததுனாலே தங்களை கிறிஸ்தவர்கள் என்று நினைத்து கொள்ளுகிறார். அப்படி தான் நானும் இருந்தேன். நல்ல ஐதீகமான ஒரு நல்ல கிறிஸ்தவ குடும்பத்திலே பிறந்தேன். நல்ல அருமையான பெற்றோர்கள். எங்கள் பெற்றோருடைய வாழ்க்கை முறையை நான் நினைக்கும் போது அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை முறையை என் பிள்ளைகளுக்கு நான் கொடுத்தேனா என்பது கூட எனக்கு ஒரு கேள்விக்குறி தான். எங்கள் அப்பா அம்மா சண்டை போட்டு என்றால் தர்க்கம் பண்ணி நாங்கள் பார்த்தது கிடையாது. ஆர்கியூ பண்ணி நான் பார்த்ததே கிடையாது. பிரிய மாணவர்களே, என் குடும்பத்தில் நாங்கள் 5 பிள்ளைகள். எங்கள் அக்கா மாரு அண்ணன் நாங்கள் ஒருவரோட சண்டை போட்ட ஒரு நாள் கூட எனக்கு நினைவில்லை. அப்படிப்பட்ட ஒரு நல்ல கிறிஸ்தவ குடும்பத்தில் தான் வளர்ந்தேன். நாங்கள் எல்லாம் குடும்பமாக கோயிலுக்கு போவோம், குடும்பமாக சினிமாவுக்கு போவோம். ஒரு நல்ல குடும்ப பற்று உண்டு. எனக்கு தவறு என்று எங்களுக்கு தெரியாது. சினிமாவுக்கு போகிற தவறு என்று தெரியாது. சிறு வயதிலே எனக்கு எங்கள் சபை முறைமையின்படி திருமுழுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தாங்க. குழந்தை ஞானஸ்நானம் அந்த சபையிலேயே எனக்கு திடப்படுத்தல் ஆராதனை நடந்துச்சு. நல்லா அந்த சபை முறைமையின்படி நான் வளர்க்கப்பட்டேன். பிரியமானவர்களே, எங்கள் சபையில் கொஞ்சம் சேர் இருக்கும், கீழே உட்கார்றதுக்கு இடம் இருக்கும். நிறைய காலேஜ் வயசுலாம் ஸ்டைலாக சேரில் பெஞ்சில் உட்காரும்போது எனக்கு விவரம் தெரிஞ்ச வரைக்கும் நான் கீழே தான் உட்காந்துருக்கேங்க. என்னுடைய காலேஜ் நாட்களில் கூட கீழே தான் உட்காருவேன். அது ஒரு பரிசுத்தமாக நாங்கள் நினைச்சோம். சபை ஆராதனை ரொம்ப பவ்யமாக இருப்போம். கீழே உட்காந்துருக்கும்போது இந்த பக்கம் போட்டிருக்கிற காலை இந்த பக்கம் திருப்பி உட்கார மாட்டோம். எப்படி உட்காந்தோம் அப்படியே பொம்மை மாதிரி உட்காந்துக்கிட்டு இருப்போம். இன்றைக்கு கூட சிலர்லாம் சபையில் உட்காந்துட்டு சூயிங்கம் சாப்பிட்றாங்க, சேரக்கடியில் ஒட்டி வச்சுட்டு போடுறாங்க, பிஸ்கட் சாப்பிட்றாங்க, பிள்ளைக்கு பாதி பிச்சு ஒரு கால்வாசி பிச்சு கொடுத்துட்டு முக்கால்வாசி இவங்க அம்மன்னு சாப்பிட்றாங்க, பேசுகிறாங்க. சில ஊழியக்காரன் கூட இப்போ உட்காந்து பேசிக்கிட்டே இருக்கிறாங்க, ஃபோன் பண்ணுறாங்க. நாங்கள்லாம் அப்படி சபையில் பண்ணதே கிடையாதுங்க. ரொம்ப பக்தியாக இருப்போம். எங்கள் அப்பா 81 வயது வரைக்கும் நெடுமுட்டியில் தாங்க நிற்பாங்க. பிரியமானவர்களே, பக்தி இருந்ததுங்க. ஆனால் எனக்கு இயேசு கிடையாது. இயேசுனுடைய சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்டதில்லை. கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தனால கிறிஸ்தவ முறையில் வளர்க்கப்பட்டேன். பிரியமல்ல மற்றவங்களை நிறைய பேருக்கு எடுத்து சொல்லுங்கள், நீங்கள் எல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள். ஆனால் தயவுசெய்து மற்றவங்களுக்கு சொல்லுங்கள், இன்றைக்கு நம்முடைய பழக்க வழக்கங்களெல்லாம் ஒரு சபை சார்ந்து. ஒருவேளை நல்ல இந்து குடும்பத்தில் பிறந்திருந்தால் அந்த இந்து முறைமையெல்லாம் நான் வளர்க்கப்பட்டிருப்பேன். அவங்க எவ்வளோ பக்தி உள்ளவங்க. இன்றைக்கு காலையில் நாங்கள் காரில் வெளியே போகிறோம். ஒரு அருமையான ஒரு இந்து, அங்கே ஒரு சின்ன பிள்ளையார் கோயில், அதுக்கு முன்பாக செருப்பை கழட்டி போட்டு அந்த நடு ரோட்டில் பிரியம்மாவில் அப்படியே தோப்புக்கரணம் போட்டு தலையில் குட்டி அவர் பக்தியாக ஜெபம் பண்ணுறார். பார்க்கும்போது அப்படியே உண்மையாக யோசித்தேன், நான் ஒரு இந்து குடும்பத்தில் பிறந்திருந்தால் அதே பக்தியோடு வளர்ந்துருப்பேன். அதை அந்த அனுஷ்டானங்களை பின்பற்றி இருப்பேன். நமக்கு இன்றைக்குள்ள வழிபாட்டு முறைகள் எல்லாம் ஒரு மதத்திலே பிறந்ததுன்னா, நிறைய பேர் பெந்தேகோஸில் பிறந்தனால முழுக்கு ஞானஸ்நானம் எடுக்கிறாங்க. அவங்க சிஎஸ்சில் பிறந்திருந்தால் தெளிப்பு ஞானஸ்நானம் எடுத்திருப்பாங்க. இன்றைக்கு அநேக சடங்குகள் எல்லாம் வழிபாட்டு முறைகள் எல்லாம் நாம் அந்த வழிபாட்டு முறையை சார்ந்ததுனால. ஆனால் என்றைக்கு கிருபை என்று ஒன்று நமக்கு டச் பண்ணுதோ அப்போ தான் நம்ம இயேசுவை திரும்பி பார்ப்போம். இயேசுவை திரும்பி பார்ப்போம், அதுதான் கிருபையினுடைய முதல் காரியம். தேவ கிருபை நமக்கு இருந்தால் இயேசு என் ரட்சகர், இயேசு என்னுடைய ரட்சகர் அப்படின்னு சொல்லி திரும்பி பார்ப்போம். பிரியமானவர்கள், எல்லா வழிபாட்டு முறை இருந்தாலும் என்னுடைய 21 வயதில் இயேசு என்னுடைய ரட்சகர் அப்படின்னு நான் ஏற்றுக்கொண்டேன்.
அப்போ தான் அந்த டேர்னிங் பாயிண்ட் வரும். அதான் கிருபையினுடைய முதல் காரியம், அது என்னால் உண்டானது அல்ல. நல்லா புரிந்து கொள்ளுங்க. அந்த கிருபையை பெற்றவுடனே நம்ம என்ன செய்தோமா, பிரியமானவர்கள், ஒரு டிவைன் இன்ஃப்ளூயன்ஸ் நம்ம சோலில் வந்த உடனே வி டேர்ன்ஸ், இட் மேக்ஸ் அஸ் டேர்ன் டு கிரைஸ்ட், இட் கீப்ஸ் ஸ்ட்ரென்தன்ஸ் அண்ட் இன்க்ரீசஸ் இன் கிறிஸ்டியன் ஃபேத், நாலேஜ், அஃபெக்ஷன் அண்ட் அஃபெக்ஷன். என்ன பண்ணுது, நம்மளை கிறிஸ்துக்குள்ளே பாதுகாக்குது. கிறிஸ்துக்குள்ளே பாதுகாக்கிறது மாத்திரமில்லை, இந்த கிருபை தான் கிறிஸ்துக்குள்ளாக நம்மை பலப்படுத்துது. இந்த கிருபை நம்ம விசுவாசத்தில் வளர வைக்குது. எல்லாம் கிருபை. விசுவாசத்தில் என்னை வளர வைக்குது, தேவனை பற்றி அறிகிற அறிவு, வசனத்தை பற்றி அறிகிற அறிவு. எனக்கு இப்போ வேதம் என்ன சொல்லுகிறது, என்னுடைய சபை என்ன சொன்னது, என்னுடைய அவன் கேட்டால் ஜமாதுமா, முஸ்லீம்ஸில் கேட்டால் ஜமாதுமா, இவங்க கேட்டால் எங்கள் ஜாதி, எங்கள் ஏமை, எங்கள் குலம்பாங்க. இப்போ எனக்கு என்ன வருது, என் வேதம் எனக்கு என்ன சொல்லுது. அப்போ இந்த கிருபை பெற்றவுடனே நம்மை அறியாமல் நம்முடைய சபை, நம்முடைய வழக்கம், நம்முடைய வழிபாட்டு முறை எல்லாவற்றையும் விட்டுட்டு வேதம் என்ன சொல்லுதுன்னு திரும்ப ஆரம்பிப்போம். கிருபை பெற்றவங்களுடைய அடையாளத்தில் இது ரெண்டாவது வச்சுக்கோங்களேன், இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, ஒரு பைபிள் பேஸ் லைஃபுக்கு நம்மால் வருவோம். அன்றைக்கு எங்கள் சபையில் எனக்கு ஒரு குழந்தை ஞானஸ்தானம் கொடுத்தாங்க, திட்டப்படுத்தல் கொடுத்தாங்க, பக்தியாக தான் நான் எல்லாம் செய்தேன். ஆனால் இப்போ வேதத்தில் இப்படி ஞானஸ்தானம் எடுக்கணும்னு போட்டிருக்கு அப்படின்னு தெரிந்த உடனே நான் வேதத்துக்கு நேராக திரும்ப விரும்புகிறேன். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. வெறும் இந்த சொற்கள் இல்லை, நான் பெந்தகோஸ்து, நான் கேத்தலிக்கு, நான் சிஎஸ்ஏ என்பதெல்லாம் இல்லை. நான் வேதத்தை ஃபாலோ பண்ண விரும்புகிறேன். என்னுடைய நான் வளர்ந்த சபையில் உள்ள டீச்சிங்ஸ் எப்படியோ இருக்கலாம், இல்லை நான் போகிற பெந்தகோஸ்து சபையில் உள்ள டீச்சிங்ஸ் எப்படியோ இருக்கலாம், என் பைபிள் என்ன சொல்லுது, என் பைபிளுக்கு அது மாறாக இருக்குமான்னு அந்த டீச்சிங்ஸை நான் விட்டுறேன். நான் சபையை விடுறேன், சபையை விடலைன்றல, எங்கெங்கே நான் அந்த சபை பைபிளுக்கு விரோதமாக இருக்குதோ அந்த டீச்சிங்ஸை நான் ஒதுக்கிடுறேன். இந்த ஒரு டிசையர் நமக்குள்ளே வர ஆரம்பிக்கும். அதான் கிருபையினுடைய அடையாளம். பிரியமானவர்களே, இட் டேர்ன்ஸ் அஸ் டு கிரைஸ்ட், இட் டேர்ன்ஸ் அஸ் டு த வேர்ட் ஆஃப் காட். அதை இன்னும் அறிந்து கொள்ளணும், அதுபடி இன்னும் நடக்கணும், இன்னும் அவருடைய விருப்பத்தை செய்யணும் அப்படிங்கிற எண்ணெல்லாம் வரும். வெறுமனே இந்த கேத்தலிக்கு, பெண்டெகோஸ்ட் என்றெல்லாம் உழப்புறது இல்லை. கேத்தலிக் என்றால் வேறு ஒன்றும் இல்லை, ஃபெல்லோஷிப்னு அர்த்தம். நான் ஆங்கில ஆராதனையில் சொன்னேன், கர்மேல் கிறிஸ்டின் அசம்பிளின்னு சொல்கிறதுக்கு பதில் கர்மேல் கிறிஸ்டின் கேத்தலிக்ஸ்ன்னு சொல்லலாம், சிசிஏன்னு சொல்கிறதுக்கு பதில் CCCன்னு சொல்லிக்கலாம், கர்மேல் கிறிஸ்டின் கேத்தலிக்ஸ் அப்படின்னா ஒன்றும் அதில் தப்பே கிடையாது. ஒரு முறை நான் சாந்தம் கெத்தீட்ரலுக்கு போயிருந்தேன், சாந்தம் சர்ச். அப்போ ஏதோ ஒரு புக்ஸ் வாங்கிறதுக்காக போயிருந்தேன், அங்கே ஒரு மதர் வந்தாங்க, அவங்க ட்ரெஸ்ஸை பார்த்தாலே அவங்க மதர் அப்படின்னு தெரியுது. என்ன பார்த்தோன்னு அவங்களுக்கு என்ன என்ன வந்து தெரியல, ஒருவேளை இந்த மீசெல்லாம் இல்லாமல் இருக்கனாலே என்னமோ, என்னை பார்த்த உடனே குட் ஆஃப்டர்நூன் ஃபாதர் அப்படின்னாங்க. நான் ஃபாதர் தானே, எனக்கு ரெண்டு பிள்ளைங்க இருக்காங்க, நீங்கள் எத்தனையோ பேர் என்ன அப்பான்னு சொல்கிறீங்க, தப்பு இல்லை. அவங்க என்னை பார்த்தோன்னா குட் ஆஃப்டர்நூன் ஃபாதர்னாங்க, நானும் பதிலுக்கு குட் ஆஃப்டர்நூன் மதர் அப்படின்னாங்க. உடனே அவங்க கேட்டாங்க, யூ ஆர் ஃப்ரம் விச் பாரிஸ் அப்படின்னாங்க, நீ எந்த பாரிஸ்லேருந்து வர்றேன்னு கேட்டாங்க. எனக்கு என்ன சொல்லுன்னு தெரியல, ஃப்ரம் பிரசவாக்கம் பாரிஸ்னு. பிரசவாக்கத்தில் பாரிஸ் கிடையாதுன்னு எனக்கு தெரியாது. அவங்க அப்படியே கொஞ்சம் மேலக்கெல்லாம் பார்த்தாங்க, பார்த்துட்டு ஆர் யூ த ஃபவுண்டர்னு கேட்டாங்க, நீ தான் அதை நிறுவனியான்னு கேட்டாங்க. எஸ் மதர் அப்படின்னு ஆமான்னு போயிட்டாங்க. வேறு என்ன தப்பு இருக்குது, ஃபாதர் தான், நம்ம பாரிஸ் எங்கே இருக்குது, பிரசவாக்கத்தில் தான் இருக்குது, அதுக்கு என்ன இருக்குது. இதே போல் ஒரு முறை தாமஸ் மவுண்ட் போயிருந்தோம், தாமஸ் மோட்டில் என் கூட கர்நாடகத்துலேருந்து ரெண்டு ஊழியர்கள் வந்திருந்தாங்க, அவங்கள அப்படி சுட்டி காட்டிகிட்டு இருந்தேன். சுட்டி காட்டிகிட்டு இருக்கும்போது அங்கேருந்து ஒரு சிஸ்டர், அவங்க என் மூஞ்சில் முகத்தில் என்னத்தை பார்த்தாங்களோ தெரியல, ஓடி வந்து எனக்கு முன்னால் முட்டி போட்டாங்க, பிளஸ் மீ ஃபாதர்னாங்க. எனக்கு ஃபாதர் எப்படி பிளஸ் பண்ணுவார்னு தெரியாது, முன்ன பின்ன செத்தாத்தானு தெரியும் சுடுகாடு. அவங்க என் முன்னால் முட்டி போட்டு பிளஸ் மீ ஃபாதர்னாங்க. உடனே தலையில் கை வச்சேன், லார்ட் பிளஸ் தி சிஸ்டர் அண்ட் லீட் மீ இன் த பாத் ஆஃப் ட்ரூத் அப்படின்னு. அவங்களுக்கு என்ன புரிஞ்சுதோ இல்லையோ, அவங்களும் ஆமேன்னு சொன்னாங்க, நானும் ஆமேன்னு சொன்னேன். பிரியமானதுனால ஒன்றும் தப்பே கிடையாது. நான் வேதத்தின்படி நடக்க வேண்டும் என்று விரும்புகிறேனா, நான் கேத்தலிக்காக இருக்க விரும்புகிறேனா, நான் வந்து சிஎஸ்ஏ இருக்க விரும்புகிறேனா, நான் பைபிள் ஃபாலோ பண்ண விரும்புகிறேன். கேத்தலிக்காக இருக்க விரும்புகிறவங்க கேத்தலிக்காக இருங்க, சிஎஸ்ஏ இருக்க விரும்புகிறவங்க சிஎஸ்ஏ இருங்க. ஆனால் கிருபை நம்முடைய வாழ்க்கையில்
இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண தாக்கத்தை ஏற்படுத்துமானால் அதனுடைய சிம்டம் நாம் வந்து பைபிள் படி இருக்க வேண்டும் என்று விரும்புவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இட் இன்க்ரீசஸ் இன் அஸ் இன் கிறிஸ்டியன் ஃபெய்த் நாலேஜ் அஃபெக்ஷன் அண்ட் கிங்கிள்ஸ் இன் அஸ் டு தி எக்ஸசைஸ் ஆஃப் த கிறிஸ்டியன் வேர்ச்சுஸ். அது என்ன பண்ணுதான், நம்முடைய வாழ்க்கையில் கிறிஸ்டியன் வேர்ச்சுஸை பின்பற்றணும், நல்லா ஜபிக்கணும், நல்ல வேதம் வாசிக்கணும், நம்ம மற்றவங்களுக்கு சாட்சியாக இருக்கணும், இயேசுவை பற்றி சொல்லணும், கிறிஸ்துவின் சுபாவத்தை வெளிப்படுத்தணும், மன்னிக்கிற சுபாவம் வேணும், எல்லாரையும் நேசிக்கணும், அப்பாவை அம்மாவை மனைவியை கணவனை எல்லாரையும் நேசிப்போம், பிறகு நம்முடைய நண்பர்களை நேசிப்போம், அறிமுகம் ஆகாதவர்களை நேசிப்போம், இன்னும் நம்மளை கிருபை பெருக பெருக சத்துருவை நேசிப்போம். அது ஏன் காரணம் என்ன, நம்மள கிருபை பெருகுது, கிருபை பெருக பெருக வி எக்ஸசைஸ் கிறிஸ்டியன் values in our life, Christian virtues in our life, கிறிஸ்துவ குணாதிசயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் காட்ட ஆரம்பிப்போம். பிரியமானவர்களே, நான் பெந்தகோஸ்தை பாஸ்டராக இருக்கேன் சொல்லி பெந்தகோஸ்தை காட்டுவதல்ல, யாரால் ஒரு கிறிஸ்தவ குணாதிசயங்களை காட்ட முடியலையே அவங்களுக்கு கிருபை இல்லை. கணவனை கீழ்ப்படிய முடியலை, மனைவியை நேசிக்க முடியலை, மனைவி மேலே கசப்பாக இராதன்னு சொல்லியிருக்கு, மனைவி செய்கிற காரியங்களை பார்த்து ஒரு கசப்பான எண்ணம் வருது என்று சொன்னால் உனக்கு கிருபை இல்லை. கிருபை பெற்றவனுடைய அடையாளம் என்ன, கிறிஸ்டியன் நேச்சரை எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிப்பான் கொஞ்சம் கொஞ்சமாக உன்னுடைய வாழ்க்கையில். கிறிஸ்டியன் நேச்சரை எக்ஸசைஸ் பண்ணுவான், அதனால என்ன வருதான், காசிங் அண்ட் காஸ்டிங் its reflection in every part of our life and behavior endru solvade nammudaiya soul la irundhu varra nadathaikku perthan behavior, our soul controls our behavior, nammudaiya aathma dhaan nammudaiya behavior control pannudhu, aandavar nammudaiya andha kiruba nammudaiya aathmavile namma soul la oru thaakatha undaakkum bodhu priyamanle it reflects in our behavior, நம்முடைய நடக்கைகள் அது பிரதிபலிக்குது, நம்ம பேசுறது, நம்ம உடுத்துறது, நம்ம ஒரு பண்டிகை கொண்டாடுவது, நம்ம எல்லாவற்றிலையும் கிருபை பெற்றிருப்போமானால் கிறிஸ்துவ வாழ்க்கை முறை ரிஃப்ளெக்ட் ஆக வேண்டும். கிறிஸ்தவ வாழ்க்கை முறை ரிஃப்ளெக்ட் ஆகாமல் நம்ம கிருபை பெற்றுக்கணும், கிருபை பெற்றுக்கணும், கிருபை பெற்றுக்கோங்கிறது பொய். பிரியமானவர், கிருபை நமக்குள்ளே இருக்குமானால் நம்ம அறியாமலே அன்பாக இருப்போம், நம்ம அறியாமலே எல்லாரோடையும் சமாதானமாக இருக்க விரும்புவோம், யாவரோடு சமாதானமாக இருக்க நாடுவோம். நம்மள கிருபை பெருக 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 அது நம்முடைய வாழ்க்கையில் பிரதிபலிக்க ஆரம்பிக்கும். பிரியமல்லக்கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த டெஃபினேஷன்ஸ் உங்களுக்கு வேண்டுமானால் என்னிடத்துல பின்னால் வாங்கி கொள்ளுங்க. இந்த கிருபை நமக்குள்ளே இருக்குமானால் இந்த கிருபை என்ன செய்யும் அப்படின்னு சொல்லி ஒரு வேத பகுதி, இதுக்கு முக்கியமாக அதை ஒரு இன்றைக்குள்ள செய்தியாக அதை நான் எடுக்கிறேன். இந்த கிருபை எனக்குள்ளாக இருந்தால் அந்த கிருபை என்ன பண்ணும், ஒரு நல்ல வேத பகுதி தீத்து 2:11-14 வரைக்கும், தீத்து 2:11-14 வரைக்கும். பிரியமானவர்களே, ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி நம் அவபக்தியும் லௌகிய ஈச்சைகளையும் வெறுத்து தேவபக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாக ஜீவனம் பண்ணி நாம் நம்பியிருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகா தேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது மூலமொழியில் 14 சேர்ந்து ஒரே வாக்கியமாக தான் வருது, 14 சேர்ந்து ஆங்கிலத்திலும் ஒரே வாக்கியமாக தான் இருக்குது. அவர் நம்மை சகல அக்கிரமங்கள் நின்று மீட்டுக்கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரிகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். பிரியமானவர்களே, எதுக்கு இந்த கிருபையா? பிரியமானவர்களே, அவருக்கு சொந்த ஜனங்களாகவும் நற்கிரிகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாக இருக்கும்படிக்கு, அதுக்கு தான் அவர் தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்து நமக்கு இந்த கிருபையை அருளினார். எதற்காக? ஃபார் அஸ் டு பி எ பெக்கூலியர் பீப்புள் ஜெலஸ் ஃபார் குட் ஒர்க்ஸ். இந்த கிருபை பெற்ற நம்ம ஒரு பெக்கூலியர் பீப்புளாக மாறும், ஆங்கிலத்தில் பெக்கூலியர் பீப்புள், அவருக்கு சொந்த ஜனமாக இருக்கும். அவருக்கு சொந்த ஜனமாக இருப்பதற்கு தான் இந்த கிருபையை தந்திருக்கார். பிரியமானவர்களே, இந்த ஏன் இவ்வளோ பெரிய சென்டென்ஸ் அவர் சொல்கிறாரு,
ரெண்டாம் அதிகாரத்தில் தயவுசெய்து ஒன்றாம் வசனம் வாசியுங்கள். ரெண்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம். நீயோ ஆரோக்கியமான உபதேசத்தை கேட்டவர்களை, ஆரோக்கியமான உபதேசத்தை கேட்டவர்களை பேசு. பிரியமானவர்களே, ஆரோக்கியமான உபதேசம்னா என்னங்க? சவுண்டு டாக்டரின் அப்படின்னா ஞானஸ்தானம் எடுக்கணும், நகையை கலத்தணும், வெள்ளப்புடவை உடுத்தணும், வெள்ளை பேண்ட்ஸ் போடணும், இது ஆரோக்கியமான உபதேசம் இல்லை. இது ஒரு சபையினுடைய சட்டத்திட்டங்கள்னு வச்சுக்கலாம். எல்லாவற்றையும் வாசிக்க நேரம் இல்லை. அந்த 9-10 வசனங்கள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆரோக்கியமான உபதேசம்னா என்னன்னு சொல்லியிருக்கும். ரெண்டாம் வசனத்தில் பிரியமல்லே, முதியவர்கள் அவங்க எப்படி நடந்துக்கணும். மூன்றாம் வசனத்தில் மூத்த ஸ்திரீகள், ஒரு 50 வயசுக்கு மேலே இருக்கிற ஸ்திரீகள், 50-60 வயசுக்கு மேலே உள்ள ஸ்திரீகள் அவங்க எப்படி நடந்துக்கணும். ஒரு 60 வயசு ஸ்திரீ, அவன் தன் மகனுக்கு என்ன சொல்லிக் கொடுக்கணும், தான் மகளுக்கு என்ன சொல்லிக் கொடுக்கணும். மகன்கிட்ட சொல்லிக் கொடுக்கண்டே, பொண்டாட்டி அடக்கி வைடா, பொண்டாட்டி அடக்கி வைடா. மகட்ட என்ன சொல்லி கொடுக்க அந்த அம்மா, ஏய் சும்மா அவன் சொல்கிறதுக்கெல்லாம் அடங்கி போகாது, இது வந்து பொம்பளையே இல்லை, இது பேய். மகன்கிட்ட என்ன சொல்லுது, பொண்டாட்டியை அடக்கி வைடா. மகாட்ட என்ன சொல்லுது, அவன் சொல்கிறதுக்கெல்லாம் அடங்கி போகாது, இது மாமியாரே இல்லை, இது பேய், ஒரு பொம்பளையே இல்லை. இப்படி ஒரு கிறிஸ்தவ பொம்பளை இருந்தால் அதுவும் பேய் தான். இங்கே பேய் இருக்க மாட்டேங்கிற நம்பிக்கையில் தைரியமாக சொல்கிறேன். அது பேய்த்தனத்துக்கு அடுத்த உபதேசம், ஆரோக்கியமான உபதேசம் என்ன? மகனுக்கும் சொல்லிக் கொடுக்கணும், மகளுக்கும் சொல்லிக் கொடுக்கணும், கிறிஸ்தவ வாழ்க்கை முறையை. அப்போ ஒரு முதிர்ந்த ஸ்திரீ எப்படி நடந்துக்கணும், ஒரு முதிர் வயது உள்ள ஒரு மனுஷன் எப்படி நடந்துக்கணும், இதுக்கு பேர் தாங்க ஆரோக்கியமான உபதேசம். இன்றைக்கி நிறைய பேர் சவுண்ட் டாக்டரினா என்னென்னு தெரியாமல் இருக்கிறாங்க. சவுண்ட் டாக்டரினா நம்ம எப்படி நடந்துக்கணும், அதுதான் சவுண்ட் டாக்டரி. ஒரு முதிர் வயது உள்ள பெண் எப்படி நடந்துக்கணும், ஒரு முதிர் வயது உள்ள ஆண் எப்படி நடந்து கொள்ளணும். பிரியமானவர்களே, தொடர்ந்து 4-5 வசனங்களில் பாலிய ஸ்திரீ, ஒரு யங் உமன், ஒரு யங் உமனை எப்படி நடந்து கொள்ளணும், மேரீட்னா எப்படி நடந்து கொள்ளணும், மேரேஜ் இல்லைன்னா எப்படி நடந்து கொள்ளணும், எந்த ஊழியக்காரனால் இப்படி நடந்து கொள் என்று சொல்லிக் கொடுக்க முடிகிறதோ அந்த ஊழியக்காரனத்தில் ஆரோக்கியமான உபதேசம் இருக்கிறதுன்றார். ஒரு வாலிபப்பில் எப்படி நடந்து கொள்ளணும், எப்படி உடுத்தணும், எப்படி உடுத்தக்கூடாது, எப்படி மற்றவர்களோடு கூட பழகணும், பழகக்கூடாது என்று ஒரு ஊழியக்காரனாலே கிறிஸ்தவ பண்பு நலன்களை சொல்லிக் கொடுக்க முடிந்தால் அதற்கு பேர் தான் ஆரோக்கியமான உபதேசம். நீ ஸ்பீக் சவுண்டு டாக்டரின், ஸ்பீக் சவுண்டு டாக்டரின் அப்படின்னா நகை போடு, நகை போட வேண்டாம் என்பதல்ல. இப்படித்தான் வாழ வேண்டும் கிறிஸ்தவர்கள், இன்ப கிறிஸ்தவர்கள். ஏதாவது ஒரு சினிமா பாட்டில் இப்படித்தான் வாழ வேண்டும் இன்ப தமிழ் நாட்டில் என்று சினிமா பாட்டில், இப்படித்தான் வாழ வேண்டும் என்று சொல்வதுதான் கிறிஸ்தவம். எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் என்பது கிறிஸ்தவம் கிடையாது. அதற்கு கிருபை என்று சொல்லுவது பிரியமானவர்களே பெய்த்தனத்துக்கு அடுத்த உபதேசம். இப்படித்தான் வாழ வேண்டும் என்று சொல்லிக் கொடுப்பதுதான் ஆரோக்கியமான உபதேசம். அப்போ முதிர்ந்த பெண்களுக்கு எப்படி வாழணும்னு தெரியணும், முதிர்ந்த ஆண்கள் எப்படி நடந்துக்கணும்னு தெரியணும், பாலிய பெண்கள் எப்படி நடந்து கொள்ளணும்னு தெரியணும். 6-ஆம் வசனத்தில் பாலிய புருஷர், யங் மென், வாலிப பசங்க, வாலிப ஆண்கள் எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. ரொம்ப யோசித்து பார்த்தீங்கன்னா 7-8 வசனங்களில் ஊழியக்காரன் எப்படி நான் தீத்து, ஏ எல்லாம் சொல்லிட்டேன்டா, தீத்து நீ எப்படி நடந்துக்கணும் தெரியுமா, இவன் எல்லாவற்றிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாக இரு. ஒரு ஊழியக்காரன் எல்லாருக்கும் மாதிரியாக நடக்க வேண்டும். சிலர் நடக்கிறதே ஒரு மாதிரியாக இருக்குது, அவங்க நடக்கிறது ஒரு மாதிரியாக இருக்குங்க. கிருபை பெற்றவங்க அப்படி அல்ல, அவங்க ஒரு மாதிரியாக நடக்க மாட்டாங்க, எல்லாருக்கும் மாதிரியாக நடப்பார். நீ ஊழியக்காரன்னா ஓம் வாழ்க்கை கொடுக்கல் வாங்கல் பேச்சு வார்த்தை நடை உடை பாவனை பிள்ளைகளை வளர்ப்பது எல்லாவற்றிலும் யூபிஎன் எக்ஸாம்பிள், அதான் ஆரோக்கியமான உபதேசம், அதான் ஆரோக்கியமான உபதேசம். அப்போ தேவனுக்கு வேலைக்காரராக இருக்கிறவள் எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு பிரியமானவர்களை 9-ஆவது வசனத்தில் அவர் சொல்கிறார். 9-10 வசனத்தில் எல்லாரும், நம்ம எல்லோரும் யாருக்கும் வேலை செய்கிறோம்,
எல்லாரும் யாருக்கும் வேலை செய்கிறோம். வேலை சத்தத்தில் பண்ணிந்துக்கோ, ஏற்று பேசாத. 9 வசனம் தயவுசெய்து வாசிங்கள், 9:10 சீக்கிரமாக. வேலைக்காரர், வேலைக்காரர் நம்ம எல்லாரும், நம்ம எல்லாரும் யாருக்கும் வேலை செய்கிறோம். வேலைக்காரர் நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய உபதேசத்தை எல்லாவற்றிலும் அலங்கரிக்கத்தக்கதாக. நீங்க ஒரு வீட்டு வேலை செய்கிறவங்களா இருந்தாலும் சரி, ஒரு ஆஃபீஸில் வேலை செஞ்சாலும் சரி, ஒரு கார்பரேட் செக்டரில் வேலை செஞ்சாலும் சரி, இப்படி சபையில் வேலை செஞ்சாலும் சரி, இயேசுவின் நாமத்தில் தேவனுடைய ஊழியக்காரனாக நான் சொல்கிறேன், இயேசுவின் வசனத்தை அலங்கரிக்கத்தக்கதாக வேலை செய்யுங்க. இதாங்க ஆரோக்கியமான உபதேசம். திரும்ப வாசிங்க, திரும்ப அந்த வசனத்தை, 9 வசனம். வேலைக்காரர், வேலைக்காரர் நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய உபதேசத்தை, உங்கள் இரட்சகராகிய தேவனுடைய டாக்ட்ரின்ஸ், உபதேசத்தை எல்லாவற்றிலும் அலங்கரிக்கத்தக்கதாக, எல்லாவற்றிலும் அலங்கரிக்கத்தக்கதாக, தங்கள் எஜமான்களுக்கு கீழ்ப்படிந்திருந்து. தங்கள் எஜமான்கள், உங்கள் மேலே யார் ஆஃபீஸர் இருக்கிறாங்களோ, மேனேஜர் இருக்கிறாங்களோ, சூப்பர்வைசர் இருக்கிறாங்களோ, அவங்களுக்கு கீழ்ப்படிந்திருந்து, எதிர்த்து பேசாமல், எல்லாவற்றையும் பேசாமல், எல்லாவற்றிலும் பிரியம் உண்டாக நடந்து கொள்ளவும், எல்லாவற்றிலும் பிரியம் உண்டாக நடந்து கொள்ளவும், திருடாமல் இருந்து, திருடாமல் இருந்து, சகல விதத்திலும் நல்லுண்மையை காண்பிக்கவும் புத்தி, சகல விதத்திலும் நல்லுண்மையை காண்பிக்கவும் புத்தி சொல்லு. இதப்பா சவுண்ட் டாக்டரின், இதான் சவுண்டு டாக்டர். இந்த சவுண்டு டாக்டரினுக்கு தான் என்ன சொல்கிறாரு, இப்போ தான் 11 வசனத்துக்கு வர்றோம். பிரியமானவர்கள், இப்படிப்பட்ட ஒரு சவுண்டு டாக்டரினுக்கு, ஏனெனில், ஏன் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை முறை உங்களுக்கு வேண்டும், கிருபை பெற்றவங்களுக்கு ஏன் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை முறை வேண்டும், ஏனெனில், எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவனுடைய கிருபை பிரசன்னமானது. எல்லாருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவனுடைய கிருபை பிரசன்னமானது எல்லாருக்கும். கல்வாரி சிலுவையில் இயேசு தொங்குறாரு, அங்கே அப்படி சீடர்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கும் அப்போ கிருபை இல்லை. இயேசு சிலுவையில் தொங்க விட்டுட்டு அவர் எடுத்து அடக்கம் பண்ணவும் செய்யலை, ஒன்றும் செய்யலை. அவன் தாம் உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காக எல்லாரும் என்ன பண்ணிட்டான், மேலே போய் ஒழிஞ்சுக்கிட்டான். அன்றைக்கு அவனுடைய திங்கிங் ப்ராசஸ்ஸாக தான். இவருக்கே இந்த பாடு என்று சொன்னால், இவரை நம்பி பின்பற்றுகிற நமக்கு என்ன ஆகும், பச்சை மரத்துக்கே இந்த பாடுன்னு சொன்னால் நம்மெல்லாம் காஞ்ச மரம், நமக்கு என்ன பாடு வரும் அப்படின்னு சொல்லி ஓடிப்பட்டான். பிரியமானவர்கள், அங்கே ரிலீஜியஸ் பீப்புள் நிற்கிறாங்க, ஆசாரியர்கள் நிற்கிறாங்க, யூதர்கள் நிற்கிறாங்க, மதவாதிகள் நிற்கிறாங்க. தேவனை மனுஷன் சிலுவையில் அறைய முடியுமா, மனுஷனால் தேவனை சிலுவையில் கொல்ல முடியுமா, அவங்களுடைய திங்கிங் ப்ராசஸ் முடியவே முடியாது. நீச்சர்னு ஒரு தத்துவ ஞானி சொல்கிறாரு, மேன் கில்ட் காட் ஸோ தெர் இஸ் நோ காட். மனிதன் தேவனை கொண்டு விட்டான், அதனால் இன்றைக்கு தேவன் இல்லை. அரசியல் சூழ்நிலையை பார்க்குறோம், உலகத்தில் நடக்கிற காரியங்களை பார்க்குறோம், பேசித்தன விபச்சாரத்தை பார்க்குறோம், கொடுமை வன்கொடுமைகளை பார்க்குறோம். பிரியமானவர்கள், அதை பார்க்கும்போதெல்லாம் என்ன வருது, தேவன் இருக்காரா, தேவன் இருந்தால் எப்படியெல்லாம் நடக்குமா, பச்சை குழந்தையை கற்பழித்து கொன்றாங்கன்னு பார்க்குறோம், தேவன் இருந்தால் எப்படிலாம் நடக்குமா. அதனால தான் நீச்சர் சொல்கிறான், காட் இஸ் நோ மோர், காட் இஸ் கில்ட், தேவனை கொன்னாச்சு, தேவன் இப்போ இல்லவே இல்லைங்கிற. பிரியமானவர்களே, அவனுடைய ரீசனிங் பவர், தேவனை யாராவது கொல்ல முடியுமா? அங்கே இருக்கிற ரோமர்கள், ரோமர்கள் பார்க்குறாங்க, இயேசுவை சிலுவையில் அரைஞ்சிட்டோம், ஹா 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 ஹா, பைபிள் அதே மாதிரி போட்டிருக்கு மூலமொழியில், ஹா 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 ஹான்னாங்களாம், தலையை துளிக்கின்னு தமிழில் வாசிக்கிறோம், சிரிக்கிறேன், ஏய் இவன் நடச்சங்க, இவனா நம்மளை காப்பாற்ற போகிறான், தேர் திங்கிங், இவன் தன்னைத்தானே காப்பாற்ற முடியும், எப்படிங்க நம்மளை காப்பாற்றுவான். அவங்களுடைய திங்கிங், அங்கே இருக்கிற ஃபிலாசபர் சொல்கிறாங்க, இவரால் தண்ணியே ரட்சிக்க முடியல, நம்ம எப்படி காப்பாற்றுவா, இஸ் அ ராங் ஃபிலாசபி. எல்லாருக்கும் ஒரு திங்கிங் பவர் இருக்குது, தேர் ரைட் இன் தேர் திங்கிங். அவங்க இது யோசிக்கிறது கசரி, அவங்க ஆத்மா அப்படி தான் யோசிக்குது. இவர் தேவனானா மனுஷனால் இவரை செலுவையில் அறைய முடியுமா, இவரால் நம்ம கையிலேருந்து இவரை காப்பாற்ற முடியலையே, இவரா கடவுள், இவரே காப்பாற்ற முடியல, இவர் நம்மை காப்பாற்றுவாரா? பிரியமானவர்களே, தே ஆல் காட் தேர் ஓன் திங்கிங். அந்த இயேசு என்னுடைய இரட்சகர் நான் நினைக்கிறேன் பாருங்க, இது எந்த திங்கிங்லையும் வராது. பவுல் சொல்வார், ஞானம் உள்ள இடத்துல நாங்கள் தேவ ஞானத்தை பேசுகிறோன்ன மாதிரி, இட்ஸ் அன் இன்டலெக்சுவல் மெசேஜாக நீங்கள் எல்லோரும் புரிந்து கொள்ள முடியும், அறிவு சம்பந்தமான ஒரு செய்தியாக நீங்கள் எல்லோரும் புரிந்து கொள்ள முடியும் என்று நம்புகிறேன். நீங்கள் எந்த திங்கிங் ப்ராசஸ்லையும் அந்த சிலுவையை நோக்கி பார்க்கும்போது இந்த இயேசு இரட்சகர் என்று உங்களால் விளங்கி கொள்ளவே முடியாது. அது கிரேக்கர்களுக்கு, உலக ஞானிகளுக்கு பைத்தியமாக இருக்கிறது, யூதர்களுக்கு, மதவாதிகளுக்கு
அங்கதான் எதவதுக்கு ஏதுவா இருக்கு. நிறைய மிரக்கள் செய்தார், நல்ல பிரசங்கம் பண்ண, அதெல்லாம் சரி. ஆனால் மனுஷனால் தேவனை கொல்ல முடியுமா என்று சொன்னால் அங்கே இடறிடுறோம். ஆனால் இந்த எல்லா ஆர்கியூமெண்ட்ஸுக்கு மேலாக, இந்த எல்லா தர்க்கங்களுக்கு மேலாக, இந்த எல்லா எண்ணங்களுக்கு மேலாக, இந்த சிலுவையில் அறியப்பட்ட இயேசு என்னுடைய ரட்சகர் நான் நினைக்கிறேன் பாருங்க. இட்ஸ் த பிகினிங் ஆஃப் கிரேஸ். கரங்களை தட்டி கத்திர ஸ்தோத்திரிங்க பார்க்கலாம். கிருபை என்று ஒன்று இல்லாமல் நீ கிறிஸ்தவனாக இருக்க முடியும், கிறிஸ்தவ மதத்தில் இருக்க முடியும், முழுக்க ஞானஸ்நானமோ தெளிப்பு ஞானஸ்நானமோ ஏதோ ஒரு ஞானஸ்நானத்தை எடுக்க முடியும். ஆனால் இயேசு என்னுடைய ரட்சகர் என்பதை கிருபை இல்லாமல் யாரும் புரிந்து கொள்ளவே முடியாது. இயேசுதான் என்னுடைய ரட்சகர், அதான் அந்த கிருபையினுடைய வேலை. எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க அந்த தேவ கிருபை பிரசன்னமாகி என்ன செய்தான், நம்ம அவபக்தியும் லௌகிக இச்சைகளையும் வெறுத்து தேவபக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களை இவ்வுலகத்தில் ஜீவனம் பண்ணி நாம் நம்பியிருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்காக என் அம்மை நம்ம ரட்சித்தார். எதுக்காக ரட்சித்தார், எல்லா அநியாயத்திலிருந்து அக்கிரமத்திலிருந்து நம்ம விடுதலையாக்கி அவருக்கு சொந்த ஜனமாக இருக்கும்படிக்கு, நற்கிரிகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ள இருக்கும்படி அவர் ரட்சித்தார். ஒரு பெக்கூலியர் பீப்புளாக இருக்கணும் அப்படின்னா ரட்சித்தார். இந்த கிருபை என்ன செய்து நம்மை பெக்கூலியர் பீப்புளாக்குதுங்க, அவருக்கு சொந்த ஜனம் ஆயிடும். உலகத்துக்கு அது ரொம்ப பெக்கூலியராக, பெக்கூலியராக இன்றைக்கு உள்ள பொருள் வினோதமாக, உண்மையாக நம்ம பெக்கூலியர் பீப்புளாக தாங்க இருப்போம். அதுக்கு தான் கிருபை வேணும். எல்லோரும் திருமணம் ஒரு மாதிரி செய்வாங்கங்க, நம்ம பெக்குலியர் பீப்புள், நம்ம வேறு மாதிரி தான் செய்வோம். நம்ம பைபிள் உள்ள மாதிரி செய்வோம். எல்லா ஜாதிக்கு ஜாதி, இனத்துக்கு இனம், மதத்துக்கு மதம், கிறிஸ்தவ மதத்தில் பல பிரிவுகளில் பல விதமாக திருமணம் நடக்குங்க. நமக்கு திருமணம் அப்படின்னு சொன்னால் வேதத்தின்படி இருக்கணும், ஆரிய முறைமையின்படி வேண்டாம், உலக வழக்கத்தின்படி வேணாம், வேதத்தின்படி இருக்கணும்னு விரும்புவாங்க. உலகத்தில் எப்படி எப்படியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ட்ரெஸ் பண்ணுவாங்க, எப்படி எப்படியோ கிளாஸை கட் பண்ணிட்டு மாலுக்கு போவாங்க, சினிமாவுக்கு போவாங்க, ஈட் அவுட் போவாங்க, மற்றவங்கள கவரப் பண்ணி ட்ரெஸ் பண்ணுவாங்க. நீங்கள் பெக்குலியராக இருப்பீங்க, நீங்கள் உங்களை அவருக்கு சொந்த ஜனம்னு உங்களை காட்ட விரும்புவீங்க. உங்களால் கிளாஸை கட் பண்ண முடியும். நானும் ரட்சிக்கப்பட்ட பிறகு காலேஜ் படிச்சிருக்கேன், என்னால் கிளாஸ் கட் பண்ண ஒரு நாள் கூட கட் பண்ணதில்லை. அப்போ நீங்கள் கிருபை பெற்றவர்கள் என்பது இது ஏதோ மதம் சார்ந்த ஒன்றல்ல, உங்கள் இருதயத்தின் ஆழத்தில் பதித்து கொள்ளுங்க. இது வாழ்க்கை சார்ந்தது, உங்கள் வாழ்க்கை முறையை சார்ந்தது, உங்களை நடை உடை பாவனை பேச்சு வார்த்தை எல்லாம் ஒரு பெக்கூலியர் பீப்புளாக. தமிழில் என்ன போடுற, அவருக்கு சொந்த ஜனமாக உங்களை காண்பிக்கும்படியாக. எவ்வளவுக்கு அதிகமாக கிருபை உங்களில் பெருகிறதோ அவ்வளவுக்கு அதிகமாக நீங்கள் கர்த்தருக்கு சொந்த ஜனமாக உங்களை காண்பிப்பீர்கள். பக்தி வைராக்கியத்தில் செயல்பட ஆரம்பிப்பீங்க. நற்கிரிகளை செய்கிறதுக்கு பக்தி நல்லது செய்யணும், ஒரு வெறி, ஜீல், ஜெலஸ் ஃபார் குட் வொர்க். அப்போ என்ன நடக்குதான் பிரியமல்ல, இங்கே மூன்று காரியங்கள் சொல்கிறாரு. ஒன்று, நம்ம அவபக்தியும் லௌகிக இச்சைகளையும் வெறுத்து, ரெண்டாவது தேவபக்தி நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களை ஜீவனம் பண்ணி, மூன்றாவது வருகைக்கு காத்திருக்க முடியும். அது எப்படி தெரியுமா, கச்சிதமான அடுத்த வாரம் தொடர்றேன். நம்ம ஜெபம் பண்ணுவோமா, கர்த்தருடைய முகத்தை நோக்கி பாருங்க. ஆண்டவரே, உம்முடைய கிருபை எண்ணிலே பெருகப்படும். ஒரு நிமிஷம் இருக்கிறதுல எழுப்பி நிற்போமா. நீங்கள் கிருபை கிருபை கிருபைங்கிறத குழப்பிக்காதீங்க. கிருபை பெற்றால் இயேசு உங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு கிறிஸ்து விரும்புகிறது போல வாழ ஆரம்பிப்பீர். அந்த பைபிள் உங்கள் வாழ்க்கையில் ரிஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிக்கும். அவருக்குன்னு ஒரு பெக்கூலியர் பீப்புளாக நீங்கள் மாறுவீங்க. பிரியமால அந்த கிருபை உங்களிலே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும். அதுதான் அந்த அழகை தர், இயேசுவின் அழகு உங்களில் வர ஆரம்பிக்கும். மயிலுடைய நடை ஒரு அழகு, குயிலுடைய பாட்டு ஒரு அழகு, சிங்கத்தினுடைய நடை ஒரு அழகு. ஐயா, உம்முடைய அழகு என்னில் காணப்படுறதுதான் கிருபையா. அந்த சாம்னஸ், அந்த கரிஷ்மா என் வாழ்க்கையில் வெளிப்பட்டு கிருபை பெற்றவர் ஒன்றுமே இல்லை. இயேசுவை நம்முடைய வாழ்க்கையில் பிரதிபலிக்க ஆரம்பிப்போம்.